ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பப்ஜி தமிழன் சேனல் நான் சுகுமா எல்லாருமே பப்ஜியில் இறாங்கலை விட்டுட்டு அநேகமாக ஷேனாக தான் போயிருப்பீங்க அப்படி இருந்தாலும் இறாங்கல் தான்ப்பா எங்களுக்கு உயிர் மூச்சு அப்படின்னு இறங்கலை விளாடக்கூடியவங்களுக்கு இந்த ட்ரிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பப்ஜியில் ஒரு ஈவெண்ட் லாஸ்ட்டு ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஈவெண்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் நடக்குது இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஈவெண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னாலே லாஸ்ட்டு ட்ரங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கீழே பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் அது கீழே வரிசையாக வந்து சில காயின் கோயின்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லாஸ்ட் ட்ரங்க் இதை எங்கெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேனாக்ல ஜங்கிள் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் மாதிரி வரும் அது எப்போயெல்லாம் வருதோ அந்த டைமில் போயிட்டு அங்கே ஒரு டெம்பிள் இருக்கும் அங்கே போய் கும்பிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த லாஸ்ட் ட்ரங்க் கொடுப்பாங்க இல்லை ப்ரோ நான் ஷேனாக்கே போகமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இறங்கலையும் இது அவைலபிள் இருக்குது இறங்கலில் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவைலபிளில் இருக்குது அப்படின்றத நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன் அதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை பற்றி கிளியராக தெரியல ப்ரோ இது என்ன தான் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லிவிடுங்க நானும் அடுத்த ஒரு வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணாம் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பப்ஜி தமிழன் சேனல் சுகுமார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உங்களுக்கு நிறைய லொக்கேஷன் நான் வந்து காட்டுறேன் எப்பயும் நீங்கள் அந்த லொக்கேஷன் கிட்ட போகிறீங்களோ அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா மில்டா பவரில் தான் ஜஸ்ட்டு அங்கே நியராக போய் இறங்குனீங்க அப்படின்னாலே போதும் ஃப்ரெண்ட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீராக போனீங்க அப்படின்னா எக்ஸ்க வெயிட் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும் நார்மலாக அதை ஓப்பன் பண்ணியிருப்பான் ஸோ இப்போ பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு கலெக்ட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசனில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் போனீங்க அப்படின்னா ஒன்று தான் கலெக்ட் பண்ண முடியும் எதுக்கு நீராக இறங்குறீங்களோ அது பக்கத்தில் போய் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க கொஞ்சம் இதை எடுக்கும்போது பார்த்து உஷராக இது எடுக்க எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனிமீஸ்லாம் ரெடியாக காத்துட்டு இருப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக பார்த்துட்டு அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு மேட்ச்சுக்கு ஒன்று தான் எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு டோட்டலாக அஞ்சு தான் நீங்கள் எடுக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரசோக்கில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒன்று தான் ஸோ இங்கே இறங்கினோன்னே பார்த்திங்க அப்படின்னா அந்த வரிசையாக ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட இருக்க அந்த மூணு பில்டிங் பக்கத்தில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இறங்கினோன்னே ஈஸியாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷூட்டிங் ரேஞ்ச் அந்த லொக்கேஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் கார்லேயும் போய் எடுக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை டேரெக்டாக அங்கே தான் இறங்கணும்னு இல்லை அந்த வழியில் போனீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் இதுக்கு நேராக இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வேறு ஏதாவது லொக்கேஷன் இப்போ நம்ம காட்டுறதுக்கிட்ட போனீங்க அப்படின்னா கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம ஒன்று கலெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே போதும் நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா யாஷ்னில் தான் போய் எடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் அந்த பில்டிங்க்கு நடுவில் போனீங்க அப்படின்னால எக்ஸாக்ட்டாக அங்கேயே அப்படியே வச்சிருப்பாங்க போனோன்னே ஈஸியாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பார்த்த வரைக்கும் சில லொக்கேஷன்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய லொக்கேஷன் இருக்கும் அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கும் தெரிஞ்சது அப்படின்னா கீழே லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே ஓகே ப்ரோ எதுக்கு இந்த ஈவெண்ட் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரில அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பப்ஜி தமிழன் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க